2006 நாயகனாக அறிமுகமான படம் 16 வருடங்கள் கழித்து அதன் இரண்டாம் பாகமாக தலைநகரம் 2 உருவாகியுள்ளது. சென்னையின் 3 பகுதிகளை பிரித்து ஆளும் ரவுடிகளின் ரத்தக்கலம் தலைநகரம் 2. ஆக்ஷன் விருந்து வைத்தனர் சுந்தர் சியும் துரையும் என்று சொல்லலாம். உள்ளத்தை அள்ளித்தா, அன்பே சிவம், வின்னர், கலகலப்பு என்று காமெடி தூக்கலில் கதை சொன்னவர். புருவம் புடைக்க, படை தெரிக்க, அப்படி ஒரு வீட நிறையோடு ரைட் ரோலில் கரெக்ட் ஆக்ஷன் சாய்ஸாக சுந்தர் சி அவர்கள் ஒருத்தர் 9 பேருக்கு சமம் அப்படிங்கிறது போல ஆக்ஷனில் அலறவிட்ட நம் இயக்குனர் நடிகர் சுந்தர் சி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். பட்டாசு வெடிக்குது. வந்திருக்கும் பத்திரிகை மீடியா சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வணக்கம். வழக்கமாக வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தான் நன்றி சொல்லணும், பட் இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறது அபூர்வமாக இருக்குது. அதனால தான் மியூசிக் இசை வெளியீட்டு விழாலேயே எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஆகி போச்சு. பட் ரொம்ப இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஆக்சுவலாக முதல்ல துரசர் வந்து சொன்னார், தியேட்டர் எவ்வளோ தியேட்டர்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 350க்கும் அதிகமான தியேட்டர்னோடனே நான் ஒரு செகண்டு பயந்துட்டேன். ஏன்னா இப்போ இந்த காலத்தில் மிகப்பெரிய படங்கள் சோக்கால் மிகப்பெரிய சில ஹீரோக்கள் நடிக்கிற படம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 300 தியேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ண முடியுது. மற்ற சின்ன படங்களாகட்டும் மீடியம் பட்ஜெட் படம்லாம் வந்து 200 தியேட்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது கிடைச்சா அதுதான் சேஃப்டியும் கூட. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 350 தியேட்டருக்கு மேலே என்னென்னா எனக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டேன். பட் திரு யூனிவர்சிட்டி திரு விவேகானந்தன் சார் என் ரவி சார்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தாங்க. ஆனாலும் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா முதல்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆனோன்னா படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுதான்னு கேட்போம். இப்போல்லாம் வந்து பிரேக் இல்லாமல் ஓடுதான்னு கேட்குற மாதிரி ஒரு காலகட்டம். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி முதல் நாளே பார்த்தீங்கன்னா தியேட்டரில் தேவையான அளவுக்கு ரசிகர்கள் இல்லாதனால ஷோ கேன்சல் ஆகிற காலகட்டத்தில் இவ்வளோ தியேட்டருங்க போது ஒரு பயமாக இருந்துச்சு. ஆனால் அந்த 350க்கும் மேற்பட்ட தியேட்டர்கள் இத்தனையும் கொஞ்சம் தியேட்டர் கம்மி பண்ணியிருக்காங்க. ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து டைரக்டர் வந்து கொஞ்சம் தியேட்டரை கம்மி பண்ணி 350-60 போதுன்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ எல்லா தேட்டர்லையும் வந்து நல்லபடியாக தலைநகரம் வெற்றிகரமாக வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கும்போது அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. இன்னொன்று இந்த படத்தில் நடிகரா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா ஒரு இது ஒரு எமோஷனலான ஆக்ஷன் கண்டென்ட் மூவி. ஒரு நடிகரா அதாவது ஒரு ஃபைட் பண்ணி ஆடியன்ஸ் ஒத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு நடிகரை ஒத்துக்கிறது ஏன்னா இவெல்லாம் ஒரு 4 அடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கிண்டல்கள்லாம் நிறைய பேருக்கு வர்றது உண்டு. அந்த மாதிரி கேள்வி எதுவும் வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் தோரா சார். படத்தில் வந்து ஃபைட்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து உடம்பெல்லாம் வலிக்கிற அளவுக்கு வந்து அந்த ஃபைட் ஆகட்டும் எமோஷனல் ஃபைட். அன்றைக்கி நான் மியூசிக் இசை வெளியீட்டு வேலையிலே சொன்ன மாதிரி அந்த ஃபைட்டை வந்து ஒரு சீன் கோரியோகிராஃப் பண்ணுற மாதிரி ஃபைட்டெல்லாம் அவர் கோரியோகிராஃப் பண்ணுவார். ஸோ ஒவ்வொரு ஃபைட்டும் பார்க்கும்போது எமோஷனலாக இருந்தது. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சது இன்டர்வல் பிளேஸ்மெண்ட் ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி படத்தோட ஃபினிஷிங் கிளைமாக்ஸ் இன்டர்வல் பிளேஸ்மெண்ட்டில் வர அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வர அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகட்டும், கிளைமாக்ஸில் வர அந்த ஒரு அருமையான ட்விஸ்ட், எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் எடுக்கும்போது எனக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என்ன சார் இந்த மாதிரி வேறு மாதிரி இருக்கு, எப்படி இருக்குமா, அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைக்கலாமான்ட்டு. பட் டைரக்டர் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தார். படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது அவரோட ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து அது பெர்ஃபெக்ட்டுன்னு. இன்னைக்கு தியேட்டரில் வந்து ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க, எனக்கு வந்து நிறைய பாராட்டுகள் வருது. அது எல்லாத்துக்கும் வந்து தோரசாருக்கு தான் என்னோட முழு முதல் தேங்க்ஸ் சொல்லணும். தலைநகரம் 2 ரசிகர்கள் நல்லபடியாக ரசிக்கிறாங்க. எல்லாத்தோட முக்கியமாக வந்து நீங்கள் அந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு சேர்த்துறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மிகப்பெரிய என்னுடைய நன்றி. இந்த டீம் சார்பாக என்னுடைய நன்றி. கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்கிறோம், 27 வந்து உங்களுடைய என்னோடய உறவு தொடர்ந்துட்டுருக்கு. என்னைக்கும் உங்களோட ஆதரவு, ஒரு அன்பு, உங்களோட சப்போர்ட் எனக்கு என்னைக்கு வேணும். என்னுடைய படங்கள், எங்களுடைய டீம் எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிவிட்டு போயிருக்கிறேன். ஷூட்டிங் போனோம், 12 வரேன்னு சொன்னேன் சதீஷ்ட்ட. வேறு ஃபங்க்ஷன் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னார். அதனால தான் முதல்ல பேசி கிளம்புறேன். தயவு செய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இங்கே உட்காந்துருக்கிற டீம், ஆர்டிஸ்ட், டைரக்டர், அப்புறம் முக்கியமாக அந்த படம் வெற்றி படம் நல்லபடியாக ஓடுதுன்ட்டு நாங்கள் சொன்னால் பத்தாது. உண்மையாக சொல்ல வேண்டியது யாருன்னா தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். இந்த படத்தை வாங்கியிருக்கிற விவேகானந்தன் சார் அண்ட் திரு ரவி சார் எல்லாம் இருக்காங்க.
ஸோ அதுவே வந்து இந்த படம் நல்லபடியாக ஓடுறதுங்கிறது சாட்சி. ரொம்ப சந்தோஷமான விஷயம். படம் முடிந்து ஒரு படத்தோட நடித்த நடிகர்கள், டைரக்டர், தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்லாம் வந்து ஒற்றுமையாக உட்காந்துருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. பிரபாஸ் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. சார், அவசரமாக கிளம்புறதுனால ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். தலைநகரம் 2 படக்குழுவினரோட இப்போ ஒரு புகைப்படம். சார், ஒன் செகண்ட். Next time.